தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொறியியல் மாணவர்களுக்கான கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி விண்ணப்பங்களை அப்ளை பண்ணணும் அப்படின்ற விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதனால் மாணவர்கள் அனைவரும் தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு ஜூலை மூன்றாம் தேதி முதல் தொடங்குறதா சொல்லியிருக்காங்க இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதனால் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் தயாராக வச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமாகவே யார் பண்ணிட்டு இருந்தானா அண்ணா யூனிவர்சிட்டி தான் நடத்திட்டு வந்தாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தான் இதை நடத்த நடத்துகிறாங்க ஸோ இதுக்கான கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாணவர்களை நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்குக்கு உள்ளே போங்க இதை நான் டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்குக்கு உள்ளே போயிட்டு இதுதான் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இது மூலயமா மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் வேறு எந்த ப்ரைவேட் செக்டரில் போயிட்டு விண்ணப்பிக்காதீங்க அது வேறு ஏதாவது இறர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த இணையதள பக்கத்தில் நீங்கள் போனதுக்கப்புறமா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அந்த ஆப்ஷனுக்கு உள்ளே போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ விண்ணப்ப பதிவு செய்யும்பொழுது மாணவர்கள் என்னென்ன விவரங்களை தயாராக வச்சுருக்கணும் அப்படின்ற விவரங்களை இப்போ நம்ம பார்ப்போம் இது ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பத்து விவரங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கணும் உங்களுடைய பெயர் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இது இல்லாமல் வகுப்பு மற்றும் ஜாதி தகவல்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இது இல்லாமல் பதிவு கட்டணம் இணையதளம் மூலமாக செலுத்துவதற்கான விவரங்கள் இதை நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க ஆதார் கார்டு ஆதார் எண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆதார் எண்ணை கையில் வச்சுக்கோங்க இது இல்லாமல் பெற்றோருடைய ஆதார் எண் அதையும் கையில் வச்சுக்கோங்க அது தேவைப்படலாம் ஸோ இது இல்லாமல் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோன்ற விவரங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க அது எல்லா இடத்துலேயுமே இப்போ கேட்குறாங்க அது ரொம்ப முக்கியம் இதுக்கும் இது இல்லாமல் பள்ளி தகவல்கள் அதாவது நீங்கள் எட்டாம் வகுப்புலேருந்து நீங்கள் ஆறாம் ஆறாம் வகுப்புலேருந்து எடுத்துக்க தேவையில்லைதில் எட்டாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தேவையான விவரங்கள் என்ன எங்கெங்கே எங்கே படித்தீங்க எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே நீங்கள் தயாராக கையில் வச்சுக்கோங்க இதுவும் தேவைப்படும் இது இல்லாமல் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரையும் நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க இது இல்லாமல் பன்னிரெண்டாம் வகுப்புடைய மார்க் லிஸ்ட் நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் தயாராக வச்சுக்கிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் அதுலேருந்து இருந்து நீங்கள் எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த ஜூலை மூன்றாம் தேதி முதல் இந்த கலந்தாய்வு தொடங்குறதா சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்ப பதிவு மே முப்பத்தொன்று கடைசி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பொறியியல் படிப்பில் சேர தகுதியும் விருப்பம் உள்ள மாணவர்கள் அனைவருமே இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த விண்ணப்பத்தை நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க இது இல்லாமல் முக்கியமான இணையதள முகவரிகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க அதாவது பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சு க்ளீனாக படித்து வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இந்த சேர்க்கைக்கான கால அட்டவணை டைம் டேபிள்லாம் என்னென்ன எல்லா விவரங்களுமே கீழே டெஸ்கிரிப்ஷன் நான் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஒரு நாலு வகையான லிங்க் இருக்குது ஒரு ஒரு லிங்க்குமே நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டேட்டில் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு முழு டேட்டில் பார்த்துங்க இதில் பிடிஎஃப் பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க நிறைய விவரங்களை கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ் ஸ்டோரின் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்